அவர் கணக்கில் ஜீரோ அப்படின்னு. கணக்கில் ஜீரோவாக இருந்ததுனால கணக்கு வாத்தியார் ஜீரோ போட்டிருக்கிறார். பிறகு இவருடைய வீட்டு விசேஷத்துக்கு கணக்கு வாத்தியார் வந்திருந்தார் அப்படின்னு சொன்னார். யார் கணக்கில் வீக்கு தெரியுமோ? அவர் இல்லை, அவரை பற்றி வாத்தியார் போட்ட கணக்கு தான் ஜீரோவாக போச்சு. ஏன்னா பின்னால் அவர் வாழ்க்கையில் நீ நூற்றுக்கு நூறுன்னு சொன்னார் இல்லையா, அதனால் இவர் கணக்கு தப்பாக போடலை, இவரை பற்றி மற்றவங்க தான் தப்பாக கணக்கு போட்டாங்களே ஒழிய அவர் ஒன்றும் கணக்கு தப்பாக போடலை. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ரவீந்திரநாத் டாகூர் இளமையான வயசு, அவருடைய பெருமை உலகத்தில் இன்னும் வேறு யாரும் அடையவே முடியாது. ஏன்னா ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதி கொடுத்த பெருமை அந்த ஒரு ஆளை தவிர வேறு எவனுக்கு இருக்க முடியாது. ரவீந்திரநாத் டாகூர் ரெண்டு தேசத்துக்கு தேசிய கீதம் அவருடைய பாட்டு, அந்த பெருமை இன்னொருத்தர் அடைய முடியுமா வாழ்க்கையில்? அந்த ரவீந்திரநாத் டாகூர் சின்ன வயசில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அவருடைய குடும்பம் வந்து கூட்டு குடும்பம், 50-60 உருப்படி வீட்டில். சில சமயத்தில் எது நம்ம வீட்டு பிள்ளைனே தெரியாது, எதிர் வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அந்த காலத்தில் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு 50-60 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறத அந்த குடும்பத்தில் எப்படி பர்த்டே கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டு ஹாலில் ஒரு நோட் புக் இருக்கும், அந்த நோட் புக்கில் வாழ்த்து எழுதுவார்கள். எல்லாரும் என்ன அந்த பிள்ளைக்கு பர்த்டேக்குன்னு வாழ்த்து எழுதுவார்கள். ரவீந்திரநாத் டாகூரை பற்றி அவங்க பாட்டு எழுதியிருந்தாலாம், ரவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் உருப்பிடுவானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க அண்ணன்லாம் மாதிரி, அவங்க மற்ற மூத்தவர்கள் மாதிரி ஒரு என்ஜினியராகவோ டாக்டராகவோ வருவானான்னு எனக்கு தெரியல, அவன் எதிர்காலத்தை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு பாட்டி அந்த நோட்புக்கில் எழுதியிருக்கிறான். இப்போ ரவீந்திரநாத் டாகூரை பற்றி பாட்டி எழுதி வச்சதுக்கு என்ன நடந்தது? இன்றைக்கி ரவீந்திரநாத் டாகூருக்கு இருக்கிற புகழ் அவங்க குடும்பத்தில் வேறு யாருக்குமே இல்லை, மற்ற டாக்டரோ என்ஜினியரோ யாருன்னே தெரியல. ஆனால் ரவீந்திரநாத் டாகூருடைய பெருமையை அன்றைக்கி பாட்டியால் தீர்மானிக்க முடியல. இது ரவீந்திரநாத் டாகூருக்கு மட்டும் நடக்கலைங்க, மகாகவி பாரதிக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. மகாகவி பாரதி தமிழ்நாட்டில் பாட ஆரம்பிக்கிற காலத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இதென்ன பரம்பரை பரம்பரையாக வர பாட்டு முறைப்படி இந்த ஆள் பாட மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு, புதுசு புதுசாக விஷயங்களை மாத்துறாரு, ராஜாவை புகழ்ந்து பாடி இதை பாடி அதை பாடிலாம் பாட மாட்டேங்கிறாரு, ஒலியை மாத்துறாரு, அமைப்பு மாத்துறாரு, மெட்டு மாத்துறாரு, தோணபடியெல்லாம் எழுதுறாரு, பாரதியின் கவிதைகள் பாமரத்தனமானவைன்னு குற்றம் சொன்னார்கள். பாரதியை பற்றி அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருடைய அபிப்பிராயமும் என்னன்னா, அன்றைக்கிருந்த சூழலுக்குரிய கவிதை அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அப்போ பாரதி ஒருத்தர் தான் தன்னுடைய கவிதையை பற்றி தான் சொன்னார். என்னன்னா, சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது சோதிமிக்க நவகவிதை என் கவிதை நாளும் அழியாத நவகவிதை. அதுக்கு அடுத்த வார்த்தை, கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததுன்னர். அப்போ பாரதியை பற்றி மற்றவங்க வச்சிருந்த அபிப்பிராயம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாரதி தன்னை பற்றி வச்சிருந்த அபிப்பிராயம்தான் உலகம் முழுக்க நிலைச்சு நிக்குது. இதை வச்சு ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள், ஆனால் உங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உங்களை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் வெறும் அலங்காரங்கள், உங்களை பற்றிய மற்றவர் அபிப்பிராயங்கள் ஒன்று அலங்காரங்கள் அல்லது காலி அபிப்பிராயங்கள், ஆனால் உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள். அதனால் ஒருவன் தன்னை பற்றிய தீர்க்கமான அறிவு தெளிவு சிந்தனை, தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு உள்ளுணர்வு சொல்லுகின்ற ஒரு தீர்மானம், அதை வகுத்துக் கொள்ளுகிறவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அதுக்கு தன்னை அசஸ் பண்ணணும். அதுதான் சிவசங்கரி மேடம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், சுய அலசல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாமே அப்பப்போ அலசி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு அலசி பார்க்கணும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்கள் வாத்தியார் சொல்வார், தம்பி பரீட்சையெல்லாம் எழுதிவிட்டு உன்னுடைய பேப்பரை திருப்பி பாருடா ராஜா அப்படிம்பார். ஒரு பய பார்த்ததில்லை. ஏன்? பயம்தான், என்னெல்லாமோ எழுதியிருக்கிறோம், இதை திருப்பி வேற எப்படி பார்க்கறது?
ஆனால் கேள்விக்கு அவன் விதவிதமாக பதில் எழுதியிருப்பான். இரண்டாம் பானிபட் யுத்தம் ஏன் நடந்தது? முதல் பானிபட் யுத்தம் சரியாக நடக்காததால் இரண்டாம் பானிபட் யுத்தம் நடந்தது. இவன் வரலாறு படிக்கல, வரலாறு படைக்கிறான். அதை எப்படி திருப்பி படிக்க முடியும்? அவனால் உட்காந்து திருப்பி படிக்க முடியுமா? நானும் பசங்க எல்லாத்தையும் கேட்டேன், ஏன்டா வாத்தியார் சொன்னாரு பேப்பர், அவர் சொன்னாரு ஏன் திருப்பி படிக்கணும்னு காரணம் சொன்னார் எங்கள் வாத்தியார். இந்த ரெண்டாவது கேள்வி எழுதிட்டு ரெண்டு நம்பர் போட்டிருப்பான், மூணாவது கேள்விக்கு விடை எழுதி வச்சுருப்பான். இந்த கணக்கு போட்டுக்கிட்டே வரும்போது ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பான், திரும்பி அதை எடுத்து எழுதணும்னு ஒரு பகுதி உண்டு, அங்கே தப்பாக எழுதியிருப்பான். அதை விட எங்கள் வாத்தியார் சொன்ன ஜோக் ரொம்ப டாப், நீ எல்லாமே அடுத்தவனை பார்த்து எழுதி அவன் நம்பரே எழுதிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் ரெண்டு தடவை பாஸ் பண்ணிவிடுவான், நீ ஃபெயில் ஆகிடுவேன். அது சில பையன் தெளிவாக சொல்லுவான், என்னடா நீ பாஸ் பண்ணுவியா, நம்ம கையில் என்ன சார் இருக்கு? அக்கம் பக்கம் எவன் உட்கார்றானோ அவன் கையில் எல்லாம் இருக்கு, நம்ம கையில் என்ன இருக்கு அப்படின்பா. அதான் எங்கள் வாத்தியார் சொன்னார், நீ அவன் நம்பரே எழுதிட்டு வந்தால் அதையாவது திருப்பி ஒரு தடவை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. ஆனால் நானும் கேட்டேன், யாராவது திருப்பி பார்த்தீங்களாப்பா அப்படின்னு. எல்லாம் சொல்கிறான் பயமாக இருக்குடா. ஏன் அப்படின்னா, எவன் திருத்துறானோ அவன் தலையிலே விடிட்டும் போ. நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஒரு வருஷம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போய் பரீட்சை எழுதுனா பரீட்சை பேப்பரை திருப்பி பார்க்க மாட்டேங்கிறானே, பரீட்சை பேப்பரை திருப்பி பார்த்தாதான் தப்பை திருத்திக்க முடியும். சிவசங்கரி மேடம் சொன்ன மாதிரி பரீட்சை பேப்பரை திருப்பி பார்த்தவன் பாஸ் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை திருப்பி திருப்பி பார்க்கிறவன் கண்டிப்பாக வெற்றி பெறுகிறான். திருப்பி திருப்பி பாருங்க. காட்டில் சிங்கத்துக்கு ஒரு கிரேட்னஸ் சொல்லுவான், அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லுவான். சிங்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், ஒரு குணம் உண்டு. அது காட்டில் நடந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்த உடனே நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். இந்த குணம் மற்ற எந்த விலங்குக்கும் கிடையாது. கொஞ்ச நேரம் நடந்து வந்துட்டு சிங்கம் அப்படி நின்று திரும்பி ஒரு பார்வை பார்க்கும். அதுக்கு அரிமா நோக்குன்னு தனியாக சொல்கிறான் தமிழ் இலக்கியத்தில். ஏன்னா காட்டுக்கு அது ராஜா. எப்போவுமே பவரில் இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துக்கணும். ஏன்னா எதிரி எப்போவுமே எதிர்பக்கத்துலேருந்தே வரமாட்டான், பின்பக்கத்துலேருந்து தான் முதல்ல வருவான். அது சிங்கத்துக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. அதனால தான் அது பாருங்கள், அது ராஜாவாகவே இருக்குது காட்டுக்கு. அப்படி வந்து இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பார்வை பார்க்கும். அப்படி வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறவன், என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்கிறவன் வெற்றி பெறுகிறான். ஹாப்பி பர்த்டேன்னு மெழுகுவத்தியை ஏற்றி அணைச்சா மட்டும் பர்த்டே ஆகிடாது. இந்த ஒரு வருஷம் நீ என்ன வாழ்ந்து கிழிச்ச அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்கறது தான் உண்மையான ஹாப்பி பர்த்டே. தனக்குள் ஒளியேற்றிக் கொள்வதற்குரிய சரியான வாழ்வியல் முறை, நாம் என்ன வாழ்ந்திருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு திரும்பி ஒரு முறை யோசிக்கணும். அந்த சுய அலசலைத்தான் அவர்கள் ரொம்ப அழகாக வற்புறுத்தி சொன்னார்கள். இன்னொரு வார்த்தை பாலகுமாரன் சொன்னார், நீங்கள் அதை ஊன்றி கவனிச்சிருந்தா தெரியும், தனியாயிரு அப்படின்னர். என்ன, எங்கேயாவது போய் உட்காந்து தனியாக ஒன்ன நீயே பார். அவர் தனியாக சொன்ன பாலகுமாரா, பாலகுமார் தன்னைத்தானே பார்க்கிற அந்த கோணத்தை உங்களுக்கு அனுபவபூர்வமாக எடுத்து சொன்னார். சுவாமி விவேகானந்தருடைய எத்தனையோ புத்தகங்கள் நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் அவர் சொன்ன ஒரு சொல் என்னால் மறக்கவே முடியாத ஒரு சொல். அதை விட அழகாக ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறேன்னு சொல்வாங்க, ஆனால் சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுங்க, தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் இப்போ ரொம்ப போல்டாக சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாங்கள் பேசுகிற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலான்னு தோணும், நாளைக்கு காலம் வர அப்படியே பல விஷயம் காணாமல் போயிடும். போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர் இல்லையா? நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா, நான் ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில, நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். தனியாக இருக்குங்கிறது ரெண்டு வகையிலும், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. தனியாக இருக்கிறதுனா நிறைய எண்ணங்களில் குழம்பாமல் தனியாக இருக்கிறது, பத்து பேருக்கு மத்தியில் இல்லாமல் தனியாக இருக்கிறது, ரெண்டு சேர்ந்தது தான். தனியாக இருக்கும்போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு ஏழு எட்டு யோசனை என்னமோ பட்டியல் போட்டு வந்து உங்களுக்குலாம் யோசனையை சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த மேடையை பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் யோசனை சொல்கிறது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்கிறது ரொம்ப ஈஸி. அவர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது, ஒரு 100 கோழி வச்சுருந்தான் ஒரு பையன்.
நூறு கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகத்தை கேட்டால் ஒரு சில யோசனை எல்லாம் சொன்னார். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 50 செத்து போச்சு. ஏதோ அவரால் நான் புண்ணியம். அவர்கிட்ட போனோன்னு சொன்னார், அதை பற்றி கவலைப்படாது, 50 இருக்குது இல்லை, நான் புதுசாக ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு யோசனை வந்திருக்கு, அதை சொல்லிக் கொடுக்குறேன் செய்யினார். 25 செத்து போச்சு சார். 25 தான் சார் இருக்குது, அதுவும் செத்து போச்சு. இப்போ 25 மிச்சம் இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாத. அமெரிக்காவில் புதுசாக கோழி வளர்ப்பு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், அதை இப்போ நீ டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியாக போயிடும்னா அடாப்ட் பண்ணா பாக்கி 25 போயிடுச்சு. அவன் வந்து இவன்ட்ட வருத்தமாக சொன்னான், 100 கோழி வச்சுருந்தேன், உன் யோசனையை கேட்டால் எல்லாம் செத்து போச்சுன்னு. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்கள் இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்குது, ஆனால் உங்ககிட்ட தான் கோழி இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் நிறைய யோசனை நிறைய பேர்த்த இருக்க சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய, நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஒரு வார்த்தை நேற்றுக்கு ஆல் இந்த ரேடியோ டிஸ்கஷன்ல வந்தது, கற்றுக் கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர். அப்போ அழகா பாலகுமார் சொன்னார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மை நிறைய சொல்லலாம், ஆனா கத்துக்கிறது அப்படிங்கறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்றைக்கி நடிப்பு கல்லூரி இருக்குது தமிழ்நாட்டில், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு திரைப்பட கல்லூரி இருக்குது. பல என்ன சொல்ல போனால் பல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியே கூட சில காலேஜஸ்லாம் டிப்ளமாவோட அதோடலாம் வந்துருச்சு, நடிப்பை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த நடிப்பு கல்லூரியில் முறையாக பாடங்களை கேட்டு படித்த எல்லோரும் சாதித்ததை விட எந்த நடிப்பு கல்லூரிக்கும் போகாத சிவாஜி கணேசன் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார் என்பதை யோசித்தால் என்ன உண்மை? இன்னும் சொல்ல போனால் இந்த நடிப்பு கல்லூரிகளுக்கு வேண்டிய சிலபஸையே அவர் நடிப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் அவருக்கு யாரும் நடிப்பு கல்லூரியில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் சிவாஜி கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை, கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது. யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும், கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் திறன். உள்வாங்கும் திறன், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமா ஒருத்தர் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம்னா தேர் இஸ் எ லிமிட் ஃபார் இட், ஒரு எல்லா வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். யூ கேன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கேன் நாட் மேக் தம் வாய்ஸ். அப்படின்னா நீ முட்டாள வேணா படிக்க வச்சுடலாம், பட் பெரிய அறிவாளி ஆக்கிட முடியாது. யூ கேன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கேன் நாட் மேக் தம் வாய்ஸ். ஏன்? நான் ஒரு சொற்பொழை கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு சீன மகாராஜாவுடைய பிள்ளை பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான், தன்னுடைய பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு. அந்த பிள்ளை மக்கா இருந்துட்டான், பெரிய சிக்கல் அது. அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான், அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டா, நீ ராஜா கெட்டிக்கானாக்க உன் பிள்ளை மக்கா இருக்கிறான், அவனை ராஜாவை நாங்கள் வச்சுக்க மாட்டோன்னு. உடனே ராஜா அவனை ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பிள்ளை வந்தோடனே இப்போ என் பிள்ளை படிச்சுட்டான், அறிவாளி ஆயிட்டான். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான், சூட் கோட்லாம் போட்டிருந்தான், எல்லோரும் பார்த்து ஹல்லோன்னு கை குலுக்குறான், ரொம்ப டீக்காக சாப்பிட்றான், ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான், ஃபோர்க் வச்சு சாப்பிட்றான், ரொம்ப மாறி போயிட்டான். எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆகிட்டான், ரொம்ப படிச்சிட்டான். அப்படி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்து கிழவன் சொன்னான், நீ அறிவாளி ஆகிட்டான்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது, நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணு. அவன் டக்குன்னு கையில் இருந்த மோதிரத்தை கயட்டி உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ என்ன படிச்சுட்டு வந்தே அப்படின்னா, நான் எல்லாமே படிச்சிருக்கேன், ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கிறேன், எதுவும் கேள்வி கேள்வி பதில் சொல்கிறேன். அவன் அப்போ தான் மோதிரத்தை கட்டி உள்ளே வச்சுக்கிட்டு, ஜோசியெல்லாம் படிச்சிருக்கிறியா சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அவன் ஒரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சு சொன்னால், அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, அது வட்டமாக இருக்கிறது, உள்ளே இடைவெளி இருக்கிறது, கொஞ்சம் ஒளியாகவும் இருக்கிறதுன்னா, ஏ அது என்னன்னு சொல்லிட்டான்னா, அது எங்கள் சிலபஸில் இல்லைன்னா. இது பெரிய சிலபஸில் இருக்கணுமா, பாடத்தில் இருக்கணுமா, காமன் சென்ஸ்னு ஒன்று தான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு சொல்கிறது வட்டமாக இருக்குது, ஒளியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல, அப்போ காமன் சென்ஸை யூஸ் பண்ணுன்னா. அவன் எப்படி யோசிச்சுட்டு சொன்னான், ஆ அப்படி வேணா என் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு வண்டி சக்கரம்னா. அதாவது இவனுக்கு சிலபஸில் சொல்லி கொடுத்தபடி வட்டமாக இருக்குது, ஒளியாக இருக்குலாம் தெரியுது, ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை. காமன் சென்ஸ் இல்லாமல் 7th sense அடைய முயற்சி செய்து என்ன செய்வது, உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள் விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும். இன்னொருவர் சொல்லிக் கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. தான் உள்ளிருந்து வாங்கி கொள்ளுகிற திறன் இல்லை என்றால், தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது. இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு. என்னன்னா நாம சொல்லிக் கொடுக்கறத விட கத்துக்கிறத வச்சுதான் அது மேல வருது, ஆனா அதை நம்ம கவனிக்கல.
இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றி சொல்லுவாங்க, என் குழந்தைய எப்படி வளர்க்குறேன், நான் 100 விஷயம் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் என் குழந்தைய எதையுமே கற்றுக்கலேன். ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எதையுமே அது கற்றுக்காது, ஆனால் தானாக கற்றுக்கிறத கற்றுக்கும். நீங்கள் 100 விஷயம் சொல்லிக் கொடுப்பீங்க, அது எதுவுமே அது மண்டையில் ஏறாது, ஆனால் தானாக கற்றுக்கிறது அது கற்றுக்கும். எங்களுடைய வீட்டில் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறோம். அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போன சமயத்தில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். வீட்டில் எங்கேயும் போக முடியாது, டிவியில் அவருடைய ஃபியூனரல் எல்லாம் போயிட்டுருக்கு கம்ப்ளீட்டாக. அப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் யாரும் வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாது, காய்கறியெல்லாம் கூட கிடைக்காது, பாலெல்லாம் கூட கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்து 2 நாளாக தங்கியிருக்கான். அவனுக்கு எதை பற்றி என்ன கவலை, எது கிடைச்சா என்ன கிடைக்காட்டினா, அவனுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்குது. அவன் நல்லா மத்தியானம் சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு கட்டில் அம்பாட்டு படுத்துட்டான். நாங்கள் இந்த ஃபியூனல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னோடய சின்ன பண்ணுக்கு ரொம்ப வயசு ரொம்ப குறைச்சல, ஒரு சின்ன குழந்தை பார்ப்போம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு காரியம் பண்ணேன், அவன் கட்டிலில் படுத்துருக்கிறான். இவன் என்ன பண்ணினா, நாற்காலி நான் உட்காரத்துக்குன்னு போட்டு ஒரு சின்ன தலகாணி வச்சுருக்கேன், வட்டமான தலகாணி, நடுவில் அந்த துவாரம் இருக்கு, ஏன்னா அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாற்காலி உட்காந்து எழுதுறதுக்காக போட்டிருக்காரு. அந்த தலகாணி எடுத்தா, வட்டமாக இருந்தது நடுவில் காலியாக இருக்கிற அந்த தலகாணி எடுத்தா, இவன் படுத்துருக்கிறான். இவன் ஒரு சுற்றி சுற்றி வந்தான், என்ன பண்ணுறான் விழுங்குதா, அதை கையில் எடுத்துக்கிட்டா, அவன் ஒரு சுற்று, அவனும் அது மாதிரி தான் படுத்திருக்கான். அப்படி சுற்றி வந்துட்டு அந்த தலகாணி அவன் காலுங்கிட்ட வச்சுட்டு அப்படி கும்பிட்டாவன். அப்படியே திட்டுக்கிட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, சும்மா இருப்பா டிவியில் வர்றத பண்ணுறேன்னு. நான் அவளுக்கு 100 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்குறேன், 100 விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறேன், அவள் எதையுமே பண்ணதில்லை. இதை நான் சொல்லியே கொடுக்கல, கரெக்டாக பண்ணிட்டாளே. இளம் வயதில் பிறர் சொல்லிக் கொடுப்பது மண்டையில் ஏறாது, தானாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக ஏறும். இன்னொருவர் எதையும் சொல்லிக் கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தானாக கற்றுக்கொள்வது. அப்போ நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நாம் நினைச்சா, நாம் சரியானபடி இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியாக இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் முதலில் உன்னை அறிதல், பிள்ளைகள் அல்ல, தன்னை அறிந்தால் தான் தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அறிய முடியும். We want to blame them, அவங்கள குறை சொல்ல விரும்புகிறோம். நம்மை பார்த்துதான் பல விஷயங்களை அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதை அல்ல.